கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயில் திருநங்கைகள் மத்தியில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அரவானை கணவனாக நினைத்துக் கொண்டு திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்ளும் சடங்கு இந்த கோயிலில் பிரசித்தி பெற்ற ஒன்று. இந்த திருவிழாவிற்காக டெல்லி, மும்பை, கொல்கத்தா, கேரளா, பெங்களூரு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருநங்கைகள் கடந்த சில நாட்களாக கூவாகம் கிராமத்தில் குவிந்துள்ளனர். திருநங்கைகள் வருகையால் தினம் தினம் ஒரு நிகழ்ச்சி என கூவாகம் கிராமமே களை கட்டியுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாத கூத்தாண்டவர் சித்திரை திருவிழா இந்த ஆண்டு நடைபெறுவதால் வழக்கத்தை விட மிகவும் உற்சாகமாக திருநங்கைகள் வலம் வருகின்றனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்வு 19ஆம் தேதியும் தேர் திருவிழா 20ஆம் தேதி காலையும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. தேர் திருவிழாவை தொடர்ந்து திருநங்கைகள் தாலி அறுத்து வெள்ளை சேலை உடுத்தும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. மிஸ் கூவாகத்தின் முன்னோட்டமாக நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் சென்னையைச் சேர்ந்த 3 திருநங்கைகள் முதல் 3 இடங்களை பிடித்து அசத்தினர். ஆண்டுக்கு ஒருமுறை வரும் கூத்தாண்டவர் திருவிழாதான் தங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியான நாள் எனவும், தீபாவளி பொங்கல் பண்டிகையை விட கூவாகம் திருவிழாவை தான் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதாகவும் தெரிவிக்கின்றனர் திருநங்கைகள். சென்னை திருநங்கைகள், சென்னை நாயகிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அதில் வந்துட்டு மிஸ் திருநங்கைகள் 2022 ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு ராம்பாக் ஃபேஷன் ஷோ நடக்குது. அதில் முதல் டைம் நான் வந்துட்டு இன்னைக்கு நடக்க போறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. கொரோனா ஊரடங்கால் திருநங்கைகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்ட அதே நேரம் ஊரடங்கிற்கு பிறகு திருநங்கைகள் மத்தியில் புதிய மாற்றம் ஏற்பட்டு சுயதொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக பலரும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். எங்க திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடுல வந்து நாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிட்டு வர்றது வந்து எல்லா சலுகைகளும் எங்களால ஏத்துக்க கொள்ளக்கூடியதா தான் இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா எங்க பெரியவங்க ஒருத்தவங்க வந்து வேலூர்ல வந்திருக்காங்க அரசியல்ல. ஸோ எல்லா துறையிலையுமே எங்களுக்கு இப்போ வளர்ந்து வந்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். திருநங்கைகள் என்றாலே குறிப்பிட்ட தொழிலோடு அடையாளப்படுத்தப்பட்ட காலம் மாறி தற்போது பலர் படித்து முன்னேற நினைக்கும் சூழலில் மத்திய மாநில அரசுகள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தங்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மற்றவர்களைப் போல் தங்களுக்கும் வாய்ப்பு வழங்க அரசுகள் முன்வந்தால் தங்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என முகத்தில் ஒளிரும் நம்பிக்கையுடன் உறுதியாக கூறுகின்றனர் திருநங்கைகள். News7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் காமராஜ் மற்றும் கவியரசன்.